தமிழர்கள் குறிப்பாக சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லா படித்தவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பணி செய்கிறாங்க. எனக்கும் முன்னாள் செய்தவர்களும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் பேசும்போது அவங்கள சொந்த லாபத்துக்காக சுய லாபத்துக்காக போகிறாங்க, அங்கேயே படிச்சிடுறாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அவர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன விடை இருக்கப்போ? இல்லை, ஒரு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இப்போ புதுசாக போனவங்க, விமானத்தில் போனவங்க யாருமே புதுசாக போனவங்க கிடையாது. கடல் வழியாக போனவங்க தொழிற்சி தான் போகிறாங்க. அதாவது இப்போ போகிறவங்களுடைய மூதாதையர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. உலகத்தில் இவங்க போகாத நாடுகளே கிடையாது. இப்போ ஒரு காக்கசியன் எலும்பு கூட வந்து ஆதிச்சநல்லூர் கிடைச்சது. அதாவது ரஷ்யர்கள் வந்து ஆதிச்சநல்லூருக்கு வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. மங்கலாய்டு மக்கள் வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. ஆஸ்ட்ராய்டு மக்கள், நீக்ராய்டு மக்கள், உலகம் முழுக்க மக்கள், அதாவது புலம்பெயர் மக்களாகவும் பல்மொழி தேர்தலாக வந்ததுக்கான தரவுகள் உங்களுக்கு பட்டினப்பாளையிலேருந்து, மதுரை காஞ்சியிலேருந்து, ஆதிச்சநல்லூர் எக்ஸ்பிரஷன்லேருந்து, கொர்க்கையிலேருந்து இன்றைக்கி அண்மையில் பண்ணியிருக்கக்கூடிய பெருமணவர் சொல்லக்கூடிய கீழடி வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு கீழடியை மட்டும் வச்சு பேசுகிறோம். நமக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. மெட்ராஸ் ஃபேக்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து, இரவிமங்கட்டிலேருந்து, பொருந்தல்லேருந்து, கொடுமணல்லேருந்து, பெரும்பெயர்லேருந்து, தமிழகம் முழுக்கும் தொல்லியல் தரவு, அதாவது ஒரு தொல்லியல் தரவுகளை கொண்ட ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கும். அப்போ இதில் என்னென்னா, இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. நம்ம சொன்ன நம்ம நினைக்கிறோம் வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்க போனால் அந்த வருமானத்துக்காக போகிறான்னு சொன்னேன். உண்மையிலே நமக்கு வந்து திரைக்கடலோடையும் தெருவே தேடிய மக்கள். ஆமாம், ஒரு வாழ்வியலுக்காக தான் போகணும். யாருமே தன்னுடைய நாட்டுக்காக போகல. இப்போ ஆனால் நாட்டுக்காக போகாதவங்க கூட அந்த நாட்டில் போய் சில பிரச்சனைகள் வர சமயத்தில் மாறுறாங்க. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐடி மக்கள் ஏன் தமிழுக்காக ஆர்வத்தில் வராங்க. 2009 ஐடியுடைய பங்களிப்பு தமிழ் சார்ந்து உலகம் முழுக்கும் இருக்குது. ஏன் இருக்குது? அவங்க அந்த பாதிப்பை உணர்றாங்க. ஒரு நார்த் இந்தியன் ஒன்று சவுத் இந்தியன் சொல்லி பேசுகிறப்ப தன் பாதிப்பு உணர். இப்போ எல்லாருமே வந்து தமிழ் மேலே பற்று உலக மக்களுக்கு வந்தது காரணம், போன இடங்கள் அதை உணர்றாங்க. போன இடங்களில் ஒரு ஜெர்மனியன் ஜெர்மனி மொழி பேசுகிறான், ஒரு ஜப்பானியன் ஜப்பானிய மொழி பேசுகிறான், கொரியன் கொரியன் மொழி பேசுகிறான், தாய்லாந்து மக்கள் தாய்மொழி பேசுகிறப்ப இவருக்கு தன்னுடைய மொழியை தான் பேசலைன்ற ஒரு குற்ற உணர்வு வருது. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் பொருள் தேடியாக போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் பொருள் தேடி போகிறவனுக்கு ஒரு சில காலம் கழிச்சு அந்த பொருள் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நீங்கள் டெபிட் கார்டையும் கிரெடிட் கார்டையும் பணத்தை வச்சு உங்களால் சாப்பிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அது வந்து ஒரு கருவி தான். அதை பயன்படுத்தி நீங்கள் உணவு உண்ணும் முறை உணவு முறை நிறைய இருக்குது. அதனால் இந்த உணர்வு தேடி வராங்க. இதுக்கு பாலகிருஷ்ணன் சாருடைய கவிதைகள் சொல்லலாம். ஏஎஸ் பாலகிருஷ்ணன், நாங்கள் 2000 ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்காக எழுதினார். வான் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் தாய் மடிக்குள் வேர்கள் இன்னும் நீளும். அந்த உணர்வு இங்கேருந்து போனவங்க தான் வருது. நான் ஒரு 20 ஒரிசாவை கவாழ்க்கையில் தான் நான் வந்து தமிழ் மேலே பற்று அதிகமாக்கினேன். இதுவே நான் தமிழ்நாடு சென்னையிலே இருந்தேன்னா இந்த பற்று வந்திருக்கேன். பிரிஞ்சிருக்கும் போது உணர்வு அதிகமாக இருக்குன்றீங்க. உண்மைதான். அதாவது நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள், தொடர் வண்டியில் வரவங்கள பாருங்கள், சென்னைக்கு பக்கத்தில் வந்தோடனே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். நாரம்பாக்கம்னு ஒரு இடம் வந்தோடனே புத்துணர்ச்சி வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வரவன் வந்து ஜோலார்பேட்டை வந்தோடனே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும் இருக்குது. அது வந்து உணர்வு சார்ந்தது. அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது.